ஒரு நாள் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சருக்கு வந்துருவீங்க சார். போன்ல டைம் டிராவலா புதுசா இருக்கே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, மார்க் ஆண்டனி அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் அவ்வளோ மெசேஜ் குட்டி கிடக்கு அப்படின்றது பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு நான் பேசுறது கொஞ்சம் கனெக்ட் ஆகும், பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த வீடியோவும் பார்த்துட்டு போய் படம் பார்த்துட்டு திருப்பி வந்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மார்க் ஆண்டனி படத்தில் என்ட்ரன்ஸ் காட்டும் போது நம்ம செல்வராகவன் தான் அந்த சயின்டிஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் மிஷின் எல்லாருமே ஒரு மிஷினாக கண்டுபிடிச்சி இங்கேருந்து அங்கே போவாங்க, இங்கேருந்து இங்கே வருவாங்க, வாட்ச் முதல் கொண்டு டைம் மிஷின் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புது விதமாக டெலிஃபோன் மூலமாக பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லர்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உள்ளே போனோன்னே என்ன மேட்டர்னா, அவங்களுடைய மனைவிக்கு வந்து கால் உடஞ்சிருக்கும். அந்த கால் எதுக்காக உடஞ்சிச்சுன்னா, இவர் ஒரு இடத்துக்கு போகாதனால. அதாவது நம்ம ஃப்ளாஷ் படம் பார்த்தீங்களா, அவங்க அம்மா வந்து இந்த தக்காளி டப்பாவை வந்து மாற்றி வச்சதுனால ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே மல்டிவர்ஸை கொலாப்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் மாதிரி தான். ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாமே மாறிடும், அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவர் போய் இறக்கி விடலை அப்படின்றனால அவன் டீச்சரும் ஆகலை, அவங்க ஒரு காலும் போயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த டைமிங்கில் கால் பண்ணி அப்போ இருப்பார்ல செல்வராகவன், அவருக்கு கால் பண்ணிட்டு இப்படி போய் நீ இந்த மாதிரி பண்ணு, அவங்களுக்கு கேட்கறத செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இவரும் போய் கூட்டி போயிடுவார். அடுத்த செகண்டே இவர் ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய செல்வராகவன் முன்னாடி அவங்க மனைவி வந்து நடந்து வருவாங்க, கால் இருக்கும், டீச்சராக இருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக வந்து பேசுவாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி கோபமாக திட்டி போயிருப்பாங்க. ஓகே, இதான் மேட்டர் ஆரம்பிக்குது. டைம் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த சீன் வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தடுத்து ஒரு கிளப்புக்கு போவார், என்ஜாய் பண்றதுக்காக அங்கே போய் மார்க் ஆண்டனி போட்டு தெரிவிப்பாங்க. அந்த புல்லட் ஒன்று மிஸ் ஆகி இவர் மேல உருந்து இவர் ஜித்து போயிருவார். ஸோ திருப்பி நான் வருவேண்டான்ற எல்லாருக்கும் ட்ரெய்லர்ல சொல்லியிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. காலமும் நேரமும் மாறும் போது செத்து பொழைச்சு நானே வருவேன். அப்படியே ஆகட்டும். மெயின் மேட்டர் அந்த டெலிஃபோன் எடுத்து நீங்கள் பேசும்போது வானத்தில் பறப்பீங்க, எலிவேட் ஆவீங்க. ஸோ கொஞ்சம் இது எங்கேயோ ஒரு விஷயத்த ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியணும்னா, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மெடிடேட் பண்ணி கொஞ்சம் ஹையர் லெவலில் போகும்போது, அதாவது முன்னோர்களோட கனெக்ஷன் ஆகுது, அதாவது டைம் ட்ராவல் பண்ணாங்கள நம்மளுடைய சித்தர்கள், அவங்க காற்றுல மிதப்பாங்க, தெரியுங்க அவங்களுக்கு, அவங்க இங்கேயான மிதந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய எண்ணலைகள் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அதை தான் அவங்க பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் இங்கே எழுதி ஓலைச்சுவடியெல்லாம் போட்டாங்க. முக்காலமும் அறியிற ஞானிகள்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா இந்த விஷயம் மூலியமாக தான். அவங்க உட்காந்து மிதப்பாங்க, அது வந்து பெரிய விஷயமா நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, ஆனால் அதே தான் இவங்க சயின்ஸாக காட்டியிருப்பாங்க. அந்த மொதல் அந்த ஃபோனை யார் கனெக்ட் பண்ணுறாங்களோ, அதாவது மொதல் யார் டைம் ட்ராவல் ஃபோன் பேசுகிறாங்களோ அவங்க எலிவேட் ஆவாங்க. புரியுது அவங்களுக்கு, ரெண்டும் கனெக்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சித்தர்கள் நார்மலாக எலிவேட் பண்ணி ட்ராவல் பண்ணதை இவங்க ஆர்டிஃபிஷியலாக சயின்ஸ் மூலியமாக பண்ணியிருப்பாங்க. இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடியது, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாக பண்ண விஷயங்களை எல்லாத்தையுமே இவனுங்க இப்போ ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. இதுதான் 14th dimension. நம்ம சாதாரணமாகவே இந்த பிரபஞ்சத்தை ஆண்டுகிட்டு இருந்தோம், ஆனால் இவனுங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கானுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மூளை மெக்கானிக்கல் மூளை, இன்னொரு மூளை ஸ்பிரிச்சுவல் மூளை. ஸோ அதை காட்டுறது தான் இப்போ ரீசெண்டாக ஒரு வெப்சீரிஸ் கூட ரிலீஸ் ஆச்சு, மைத்ரின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, நாகர்களுக்கு எதுக்கு இந்த சாபம், வெளியே வராததுக்கு சாபம், அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு ட்ராக் மாறுற மைத்ரிக்குள்ளே போயிட்டுருக்கீங்களா, சரி போகிற ட்ராக்லேயே சொல்லிட்டு போயிருவோமே. மைத்ரின்னு ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கீங்க, அந்த வெப்சீரிஸில் நாகர்களை குறிக்கிறக்காக அந்த ஒரு ஹீரோவை காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாள் ஒருத்தர் பேர் தெரியல சரியா, அந்த மனுஷன் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பார், அவர் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பார், ஹன்சிக்கா ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இதான் மேட்டர். என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு நோய் வந்துடும், மனிதர்கள் தொட்டாலே அவருக்கு ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் வந்துடும். இதுதான் மேட்ரு. வினோத்தன் அடிக்கடி சொல்லியிருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, சாபம், அந்த சாபத்தினால தான் அவங்க வெளியே வராமல் இருக்காங்க. அந்த சாபம் என்னென்னா, அவனுங்க மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணி மனிதர்களுடைய விஷயங்கள் தலையிட்டாங்கன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க. அதை தான் மறைபொருளாக காட்டியிருப்பாங்க. என்ன நாகர்கள் அண்டர் கொண்டு இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லுவாங்க, இவர் தனிமையில் ஒரு ரிசார்ட் வச்சுட்டு அவரோட வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்கும், தனிமையிலேயே வந்துட்டு இருப்பார், மனிதரோட கம்யூனிகேஷன் இல்லாமல் வந்துட்டு இருப்பார். இவர் ஆஃபீஸ் போகும்போது கூட அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க, அப்புறம் தான் இவர் உள்ள போவார். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம கண்டனத்தில் போவோம். மார்க் ஆண்டனி, சிரஞ்சீவி, நீ கண்டுபிடிக்கிற டைம் டிராவல் ஃபோன் சக்சஸ். ஓகே, மார்க் ஆண்டனிக்கு திருப்பி வருவோம். மேட்ரு, முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்கும், கருப்பசாமி இந்த இருள் ஆற்றல் உள்ள வரும்னு சொன்னோம்ல. கருப்பசாமி பற்றி நாங்கள் நிறையா சொல்லியிருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, அண்ணனோட போஸ்ட்டும் நிறையா பார்த்துருப்பீங்க. கருப்பசாமி ஆற்றல் உள்ளே இறங்கும். மார்க் வரல, பெல் அடிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, விசால் அவர்களுக்கு அருள் வந்துடும். எப்படி நம்ம
ஆட்டோல இறங்கும்னு சொன்னோம்ல, அந்த ஆட்டோல இறங்கிடும். அதை வெளிப்படையாவே காட்டியிருப்பாங்க. ஆள் வேற லெவலில் ஃபைட் பண்ணுவார், எவனையுமே கிட்ட வர நெருங்கிட மாட்டார். இதுதான் ஆட்டோல இறங்குறத பற்றின மெசேஜ். அந்த பாட்டு கூட வச்சிருப்பாங்க, கருப்புசாமி பற்றி ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. இதில் இந்த படத்துல இன்னொரு ஒரு பாட்டு இருக்கும், அதிருதா அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஒரு லைன் இருக்கும், அந்த லைனை கவனிங்களேன். Welcome to the world of Mark Antony, Mame. பெரிய தலைகட்டு இருக்குல்ல, பெரிய விசால் இருக்காருல்ல, அப்பா விசால். அப்பா விசாலுக்கு கீழே பையன் விசால் இருப்பாப்ல, ரெண்டு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் எஸ்ஜே சூர்யாவும், ரெண்டு பேருமே ட்வின்ஸ் ஆக்ஷன். அப்பா பையன், அப்பா பையன் அப்படி இருப்பாங்க. இதுதான் எனிமி வில்லன், எனிமி வில்லன். இந்த மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க அப்பாவை துரோகம் பண்ணி கொண்டுருவாங்க. கொண்டுட்டு அவங்களோட பையனை கூடயே வச்சு பாதுகாக்கிற மாதிரி, அவனுக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி அவங்க அப்பா வந்து கெட்டவே மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்ருவானுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குட்டி விசால் இருக்கா அப்படில சின்ன பையன், அவரை வந்து மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்க வச்சு ஒரு ஒரு மாதிரி நார்மலாக கஷ்டப்படுற வாழ்க்கை. இப்போது இதை எங்கே நீங்கள் ரிலேட் பண்ணணும்னா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, அவங்களுக்கு தான் நம்ம ஆற்றல் வரும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், சாதாரண அடித்தட்டு மக்கள் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம கஷ்டப்பட்டு ஒரு டைம்ல போய் சுத்தி இருப்பாங்க. எப்படின்னா, காலைல எழுந்திப்பாங்க, வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, ஏதாவது ஒன்று சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் பரபரப்பான விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயமா வேணும்னா அப்படின்னா அரசாங்கத்துக்கு தான் நிற்கணும், எல்லாத்திட்டையும் கெஞ்சணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கைகட்டி நிற்கணும், பொலிட்டிஷியன்ட்ட கைகட்டி நிற்கணும், அவங்கள போய் கெஞ்சணும். ஸோ நீங்க சுயமா சிந்திக்காம ஒரு மேல வரவே முடியாது. கரெக்டா சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் மேல வரவே முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பை தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், இவங்களுடைய டார்கெட்டு அடித்தட்டு மக்கள் தான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஷாம்பு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரூபா ஷாம்பு விற்கிறாங்கல்ல, இவனுங்க பாட்டில் பாட்டிலாக விற்கிற ஷாம்பை விட அந்த ஒரு ரூபா ஷாம்பு மூலயமா தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி ஒன்று யோசிச்சு பார்த்துக்கோங்க, கன்சியூமர் இங்கே தான் இருக்கும், நம்ம தான் அவங்களுடைய கன்சியூமர், நம்ம வந்து மேலே வந்துடக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானுங்க. அது ஏன் ப்ரோ அப்படின்னா, அவனுங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு. அதை வெளியே வரவிடாம கல்வி, ஸ்பிரிச்சுவல், இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்க சுத்தி இருக்க எல்லாமே உங்களை 360 டிகிரியில் அடிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாமே அவனுங்களோட கட்டமைப்பு. இது ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த படம் பாருங்க, உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். அந்த குட்டி விசால் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருப்பாரு. இவர் வந்து இங்க வேலை பார்க்கறது கஷ்டப்படுறது பார்த்து எஸ்ஜே சூர்யா வந்து சந்தோஷப்படுவார், ஆனந்தம் அடைவார். அவர் வந்து ஒரு எளிவா வச்சிருப்பாப்ல, இவங்களுக்கு விசேஷம் வச்சிருவாங்கன்றாரு, அவரை சாப்பிட வச்சுதான் இவர் சாப்பிடுவார். இதுதான் நமக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஒரு ஆட்கள். அவனுங்க ஏதோ ஒரு வழியில் நம்மளை மட்டுப்படுத்தி நம்ம இழந்த ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல விழுந்தோம், அந்த இடத்த பற்றி நம்ம தேடி பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வெஸ்டர்ன் கல்ச்சரில் இன்ன வரைக்கும் நம்ம மோகத்தில் விழுந்திருக்கோம், ஃபேரல் வழி போட்டு தெரியுறாங்க நம்ம வீட்லேயே. ஸோ அந்த மாதிரி தான், வெள்ளையாகணும், கலராகணும், இந்த ஒரு நிறைவேறியேஷன் கூட நமக்கு அதிகமாக இருக்குது, புரியுதா அவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அவன் தான் பெருசு, நம்ம சிறுமை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம விழுந்துட்டோம். அதுதான் பெரிய வீழ்ச்சியை அப்போருந்து இப்போ வரைக்கும். இப்போயும் யோசிச்சு பாருங்களேன், வெஸ்டர்ன் கல்ச்சர், இப்போ நான் கூட போட்டிருக்க டிஷர்ட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சீதோஷனுக்கு இது போடவே தேவையில்ல, காட்டன் ஷர்ட் தான் போடணும். ஆனால் நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, வேற வழி இல்லாத்தா இதுதான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பை நம்ம அடக்கி வச்சிருக்காங்க. இதுதான் விஷயம், நம்ம நம்மளுடைய உண்மையான ஆற்றலை புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது நாம தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்றத தெரிஞ்சுக்கூடாது. அதில் கிளியராக இருக்கானுங்க. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்ய சொல்லுவானுங்க. இலுமினாடி பற்றி தெரியும் சொல்லுவானுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அதை சொல்கிறதுக்கு நிறைய ஆட்களை உருவாக்கி அவனுங்களே இறக்கி விடுவானுங்க. புரியுது அவங்களுக்கு? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ராக்கெட் மேலே போகணும்னா மேலே இருக்க பகுதி மேலே போய்கிட்டே தான் இருக்கும், ஆனால் கீழே இருக்க பகுதி ஒவ்வொரு இடத்துலையும் கலண்டு விட்டுகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா இது கலட்டி விட்டால் தான் அது மேலே போகும். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஃபியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபியூல் காலியான பிறகு இதை கழட்டி விட்டுருவாங்க, அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் காலியானோடனே அதை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ மேலே இருக்க தான் மெயின் மேட்ரு. அந்த மேட்ரு மேலே போகணும்னா கீழே இருக்க ஃப்ளோர்ஸ்லாம் ஒவ்வொன்றா கழட்டி கழட்டி விடுவானுங்க. இதே மாதிரி தான் அவனுங்களுடைய கட்டமைப்பும், அவனுங்க மேலே ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கானுங்க. அது என்னன்னே கீழே இருக்க கட்டமைப்புக்கு தெரியாது. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்டா, அவன் தானே நம்ம கட்டளை கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அவர் கட்டத்துக்கு மேலே இவனை கழட்டி விட்டுருவாங்க, அப்புறம் அவனை கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் இந்த கட்டமைப்புள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய ஹையர் லெவலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே பல பேருக்கு தெரியாது மேலே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. நமக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கேன், அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான் நம்ம கேட்குறோம், ஆனால் அவனுக்கும் அதே கதி தான். நமக்கு மேலே இருக்கவே என்ன சொல்கிறான் நம்ம கேட்குறோம், ஆனால் ஒட்டுமொத்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்ட எங்களை மாதிரி ஆட்கள் என்ன தெரியுமா விஷயம், என்ன நடக்குதுன்னே தெரியும். இந்த மிஷினில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லணும்னா, இது ஒரு படத்தில் நான் கேட்ட ஞாபகம் இருக்குது, ஒரு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு, அந்த மிஷினில் ஒரு சின்ன ஸ்குரூ தான், நம்ம இந்த ஸ்குருவுக்கு இங்கே மிஷின் என்ன நடக்குது, மிஷின் எப்படி ஓடுதுன்றது தெரியாது,
அப்படிதான் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது அந்த மாதிரி தான், இவனுங்க ஃபுல்லாக அந்த மிஷினோட ஒரு சின்ன ஸ்குரு தான், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அந்த ஸ்குரு எடுத்துட்டோம்னா அந்த மிஷின் கொஞ்சம் ஃபால்ட் ஆகும், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்குருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் பெரிய பெரிய ஆள்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கே தெரியாது இதுக்கு மேலே என்ன நடந்துட்டுருக்குன்னு. நம்ம உள்ளே போய் இந்த கதை சொல்கிறது, யானைக்கு அதுக்குள்ளே எறும்பு குடஞ்சி நோண்டும்ல, அந்த மாதிரி நம்ம நோண்டி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ விஷயம் இருக்காடா அப்படின்னு. இல்லைன்னா நானும் இந்த ஒரு மிஷினில் ஒரு சின்ன ஸ்க்ரூவாக இருந்திருப்பேன், இல்லை ஒரு சின்ன திருகாணியாக இருந்திருப்பேன், இவ்வளோதான் என் வாழ்க்கை இருந்திருக்கும். பட் ஏதோ ஒரு வழியில் நான் வெளியே வந்துட்டேன். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். ஓகே, இதில் ஒரு மெயின் விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனை ஏன் அவங்க வச்சுருக்கானுங்க அப்படின்னா, ஃப்ரீக்குவன்சி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபோன் வந்து அலைவரிசைகளை தான் பயணிச்சுட்டு இருக்கு. நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், ஜீரோ அலைவரிசையில் நீங்கள் எப்போ கனெக்ட் ஆகிறீங்களோ அப்போ தான் அந்த விஷயங்களை படிக்க முடியும், அதாவது நீங்களும் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அது எப்படி ப்ரோ அப்படின்னா, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, படத்தில் பார்க்குற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் அங்கே போய் அங்கே வாழலாம் முடியாது. அந்த நினைவலைகள் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை நாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உருவானதுலேருந்து அலைவரிசை போயிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது, அந்த அலைவரிசையை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃப்யூச்சர் பாஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த அலைவரிசைகளில் உங்கள் மைண்ட் மூலமா பார்க்க முடியும். அப்படி பார்க்குறவங்க தான் இங்கே வந்து எழுதி வைக்கிறாங்க, அவங்க தான் நீங்கள் சித்தர்கள் ஞானிகள்னு சொல்லிட்டு கும்பிடுக்கிறீங்க. அவங்களாம் ஆக்சுவலாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய குருக்கள். அந்த குருக்களை நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க, கடவுளாக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்களுக்கு பூஜை புராணஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மனிதர்களுடைய விஷயமே என்ன தெரியுமா, நம்மளை விட ஒருத்தன் புதுசாக ஒன்று பண்ணுறான்னா ஒன்று அதை நம்ப மாட்டான், இல்லை அதை கிண்டல் செய்வான், அப்படி இல்லைன்னா அதை கடவுளாக்கிடுவான். இப்படி தான் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நானே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கிலே கமெண்ட் வரும், நீங்கள் தமிழ் தேசியத்தை எதுக்குறீங்க, தமிழ் தேசியத்தை எதுக்கு இவங்க, ஏன்னா இவங்க கடைசி ஆயுதமாக அந்த தமிழ் தேசியத்தை தான் பார்க்குறாங்க. பட்னா அதுவே அவனுங்க தான் உருவாக்கியிருக்காங்கன்றத நம்ம சொல்லியிருக்கோம். நான் நிறையா போஸ்ட் போட்டுட்ருக்கேன், அந்த போஸ்ட்டோட போஸ்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். என்ன சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், புரியுறவங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது காரணம் என்னென்னா, இது அவ்வளோ ஈஸியாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சிக்க முடியாது. என் கூட இந்த ட்ராவலில் பயணித்த எத்தனை பேர் பயணித்தாங்க தெரியுமா, இப்போ எவனுமே என் கூட இல்லை. நாங்கள் இப்போ நான் போயிட்டுருக்கேன், நான் தேடி போயிட்டுருக்கேன்ல, இந்த தேடலுக்குள்ளே என் கூட நிறைய பேர் இருந்தாங்க நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது. அதாவது இலுமினாட்டி அப்படின்ற கான்ஸ்பிரசி தேரி இதுக்குள்ளே வந்தேன் பாருங்கள், இதுக்குள்ளே வரும்போது என் கூட பல பேர் பயணித்தாங்க, எவனுமே இப்போ என் கூட இல்லை, எல்லாம் காணாமல் போயிட்டாங்க, நான் ஒருத்தர் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 பேர் என் கூட பயணிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நான் மட்டும் தான் இப்போ மேலே போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த 50 பேர் என்ன ஆனாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்களோட தேடல் வேறு மாதிரி இருந்திருக்கும், இல்லை மாயையில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுடைய நோக்கம் பெருசாக இருந்து கரெக்டாக தேடி போனால் மட்டும்தான் அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியும்னா, அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா சினிமா வச்சு தான் சொல்லணும், மேட்ரிக்ஸ் வேர்ல்டு மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வாங்க, ஒரு பாட்டிலலாம் நீங்கள் படுக்கலை, வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் பிரெயின் இருக்குது பாருங்கள், உங்கள் பிரெயினு உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு, நீங்கள் எப்போ அந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்போ தான் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் எதை பார்க்கணும்னா அந்த மூளை தான் டிசைன் பண்ணுது, உங்களுக்கு எதை காட்டணும், உங்களுக்கு எதை புரிய வைக்கணுன்றது அதுதான் டிசைன் பண்ணுது, அதுதான் இவ்வளோ நாள் உங்களை உளவியலுக்குள்ளே மாட்டி வச்சிருக்கு, இவ்வளோ நாள் நம்ம அடிமையாக இருந்ததுக்கு காரணமும் அதுதான். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருளுக்குள்ளே போங்க, இருளில் மூழ்கினீங்கன்னா தான் இந்த பிரெயினை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பிறக்கும் போது இந்த ஆற்றலோடு தான் பிறந்திருப்பீங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் நினைக்கிறீங்க, குழந்தைகள்கிட்ட அந்த ஆற்றல் இயல்பாகவே இருக்கும், வளரும் போது அதுக்கு எஜுகேஷன் அது இதுன்னு கொடுத்து ஊசி ஊசியை போட்டு விட்டு அதை மட்டுப்படுத்தி நம்ம கூட சேர்த்து அதையும் அடிமையாக்கி வச்சுருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, படத்துக்குள்ளே போகிறோம். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். கிளைமேக்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் நேரடியாகவே சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்போ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அனகோண்டாவை கொண்டு வருவார், அனகோண்டாக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டப்போ அந்த ஃபெஸ்டிவல் அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட நம்பரை பார்த்தீங்கன்னா 1963 போட்டிருக்கும், பின்னாடி இருந்து படிச்சிங்கன்னா 369 வரும். இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது, கேட்டால் டெஸ்ட்லா நம்பர்ன்றவீங்க. டெஸ்ட்லா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாருங்க, அது வேற மாதிரி ஃப்ரீக்குவன்சியை கண்டுபிடிச்சாப்ல, அவர் இந்த ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அவர் தெரிஞ்சிக்கல. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த 369 சுற்றி தாண்டா அந்த பிரபஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவரோட டீட்டெயிலான விஷயம் அவர் தெரிஞ்சிக்கல, இதுதான் விஷயமே. நம்ம ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்னு கூப்பிட்டுருக்கோம், அவர் டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தாருனா கண்டிப்பாக பல விஷயங்கள் அவர் மக்கள் மத்தியில் சீக்கிரட்டாக ரகசியமாக சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் சயின்ஸாக தான் பார்த்தார். ஆனால் இங்கே நடக்கிறது வேறு, இது நிறைய விஷயம். இப்போ மனிதர்கள் அடிமைப்பட்டுருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ளேயே அவங்க நம்பர் சொல்லி விளாண்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்னென்னா, இந்த நம்பர் முருகன் நம்பர், இந்த நம்பர் ராவண நம்பர் இருக்கிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டம் அப்படி சுற்றி தெரியுது. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், வெளியே வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் தெரியுது இந்த நம்பர்ஸ்லாம் எந்த ஒரு நபரையும் குறிக்காது, அது ஆற்றலை தான் குறிக்கும். அதே மாதிரி முருகன்றது வந்து நாங்கள் வந்து ஒரு நபரை குறித்து அவனை கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம், முருகன்றது ஆற்றல், அது யார் வேணா எடுக்கலாம், அதை முழுமையா எடுத்தவன் தான் முருகன்.
நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். ஓகே மங்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகனை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து டீட்டெயிலா பேச முடியல, ஏன்னா இங்க இவ்வளவு விசேஷம் நடந்துருக்கு. விநாயகர் சதுர்த்தி நடத்திருக்காங்க, ஸோ மைக்கை போட்டு விட்ருவாங்க, சவுண்ட் வந்துடும், ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் டக்கு டக்குனு பேசி முடிச்சு முக்கியமான விஷயங்கள் கூட சொல்லிட்டேன். ஓகே, எங்கடா என் ஃபோன்? போலீஸ் போலீஸ். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.